சாரம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி வெங்கிலிஸ். இன்னொரு சேனல் வந்து ஆன்மீக ரகசிய தகவல்கள். ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். இதோடு இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்கள், நல்லதே பண்ணுங்கள். இன்னொன்று வந்து இந்த இதில் வந்து நான் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். பசுமாட்டுக்கு வந்து டெய்லி உங்களால் உங்கள் கையால் முடிஞ்சதை ஃபீட் பண்ணிட்டு வாங்க. பித்ருக்கள் தோஷம்லாம் போகும். அதோடு இல்லாமல் உங்களுக்கும் நிறைய புண்ணியம் சேரும். ஓகேங்களா? உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே அந்த புண்ணியம் போய் சேரும். தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருக்கிற பாவங்கள்லாம் கூட நீங்கும். ஓகேங்களா? அதோடு இல்லாமல் இந்த சனி, இந்த மாதிரி ராகு கேது இதெல்லாம் கோள்கள்னால வர இதெல்லாம் இருக்கும், ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட அந்த வீரியம் வந்து குறையும். ஓகேங்களா? இது பண்ணி பாருங்கள். இதோட இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து மங்கு வருது. இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா எந்த காரணத்தினாலும் மங்கு வருது. ஒன்று வந்து அந்த டை இறங்கி ஃபேஸில் கருப்பு வருது, இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து ஃபேஸில் தானாகவே அந்த ரத்த சோகையினால் மங்கு வருது. ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி இருக்கும் பொழுது பாடியில் மங்கு கட்டாயம் வந்து ஃபேஸில் வருது. அதோடு இல்லாமல் சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போல்லாம் 30-35 வயசு வரைக்குமே பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் நிறையா வருது. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்து எல்லாரும் எதையோ போட்டு அப்பி அப்பி பார்த்துட்டு அது மூஞ்சியே வந்து கரடு முரடாயிடும், ஒரே திக்னஸ் ஜாஸ்தியாயிடும், என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அதுவும் வந்து யங் ஏஜில் இருக்கும்பொழுது நம்ம வந்து ஃபேஸை தான் நம்ம அடிக்கடி கண்ணாடியில் பார்த்துக்கிறது வந்து நம்ம முகம் அழகாக இருக்கணும், கை கால் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துக்குறோம். இந்த பசங்களுக்கு வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கேன் நம்ம ஃபேஸு என்ன பண்ணுறதுன்னு கண்ட க்ரீமை வாங்கி போடுவாங்க. யார் எது சொன்னாலும் அதை போட்டு 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 பாவம் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நான் மங்குக்கு அதோடு இல்லாமல் பருக்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் வந்து என்னோடய ப்ராடக்ட் இருக்குது, நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேளுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் உடம்புக்கு மூஞ்சிக்கு எல்லாத்துக்கும் போடுறது சோப்பு இருக்குது. அது வந்து ஒரு வலிமையான தன்மையை வந்து உடம்புக்கு கொடுக்கும். நல்ல ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு க்ளோயிங் ஆகும். மாய்ஸ்சரைசர் வந்து இப்போ நார்மலாக வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க போட்டாலே மாய்ஸ்சரைசர் போட்டால் மாதிரி நல்ல வழுவழுன்னு ஸ்கின் ஆகும். நீங்கள் அது பாருங்கள். இது வந்து சோப்பு, இது வந்து நான் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸு. அதாவது துளசி இருக்கிறதுக்கு வந்து துளசி ஜாஸ்தியாக இருக்கும், மஞ்சள் இது சாண்டில் போடுறதுக்கு சாண்டில் ஜாஸ்தியாக இருக்கும், ரோஸ் இருக்கிறது வந்து ரோஸு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சோப்பு இருக்குது. இந்த சோப்பில் வந்து உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? இது வந்து பிம்பிள்ஸுக்கான வந்து போடுறது, பிக்மெண்டேஷனுக்கு போடுறது, உடம்புல நாற்றம் வேர்வை நாற்றத்தை எடுக்கும். இந்த சோப்பு வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போது கொஞ்சம் அண்ட்ராம்ஸில் கூட கொஞ்சம் ரப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டே மொத்தம் வந்து உங்கக்கிட்ட ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும், உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். இன்னும் ஆஃபீஸ் போகிறவங்கன்னா கேட்கவே வேணாம், சில பேருக்கு அந்த பர்ஃப்யூம் ஒத்துக்காது, சில பேர் எதுவுமே ஒத்துக்காது சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சோப் போட்டு கொஞ்சம் அண்ட்ராம்ஸை கொஞ்சம் லைட்டாக தடவிட்டு இந்த கழுத்துக்கிட்ட கொஞ்சம் அதை ரப் பண்ணின்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டே மட்டும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து யாரும் நாத்தெல்லாம் அடிக்காது. யாரையாவது இவங்க க்ராஸ் பண்ணி போனால் கூட இவங்கக்கிட்ட இந்த தான் ஸ்மெல்லு, நல்ல ஸ்மெல் அடிக்கும். ஓகேங்களா? அது ஒன்று, அந்த சோப்போட அட்வான்டேஜ் அது தான். இன்னொன்று வந்து உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் கொடுக்குறேன். இதில் வந்து ரெண்டு மூணு விதம் இருக்குது. ஒன்று வந்து மங்குக்கு கொடுக்குறேன், ஒன்று வந்து பிம்பிள்ஸுக்கு கொடுக்குறேன், ஒன்று வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஃபேஸில் வந்து ஒரு டைட்னஸ்ஸு க்ளோ வர்றதுக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒரு வேளை வந்து உங்களுக்கு மங்குவும் இருக்குது டைட்னஸ் க்ளோவும் காரணம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கங்கே பேட்ச் பேட்சாக இருக்கும், மங்கு இருக்காது, பேட்ச் பேட்சாக டேன் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸோட ஃபோட்டோவை அனுப்பி கன்சல்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஏஜு, நீங்கள் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து தயார் பண்ணி கொடுப்பேன். இது வந்து ஃபேஸ் பேக்கு. ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, ஒரு கால் ஸ்பூன் எடுத்துகிட்டு பாலுலேயோ இல்லை வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது, கடையிலேருந்து வாங்குகிற ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, பாலில் இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸில் இல்லைனாக்கா உங்களுடைய வீட்டில் வந்து நார்மல் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கலந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கால் மணி நேரம் கால் ஸ்பூன் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி தடவிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு விட்டுருங்க, ஒரு அரை மணி நேரம் விடுங்க, ஒரு மணி நேரம் விடுங்க, திருப்பி சோப் போடாமல் அதாலே வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வெண்ணெய் தேன் இதில் தயார் பண்ணினா ஒரு ஃபேஸ் இது கொடுப்பேன் வாஷ். இது வந்து இது பாருங்கள், இவ்வளோ எடுத்தாலே போதும், நம்ம இவ்வளோ தான் எடுக்கணும், இது ஜாஸ்தி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் தண்ணி கலந்துட்டு நுரையெல்லாம் வராது. தண்ணி கலந்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணும்போது இது நம்ம ஃபேஸில் இருக்கிற
இது அழுக்கெல்லாம் எடுத்துரும். அழுக்கு எடுத்த பிறகு நீங்கள் பேக் போடுறதுனால என்ன ஆகும்னாக்க அந்த போர்ஸ் வழியாக வந்து உங்களுக்கு உள்ளே போகும் அந்த எசன்ஸு. அந்த எசன்ஸு போக போக ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ வரும் நமக்கு. அந்த க்ளோ தான் வந்து உங்களுக்கு பர்மனண்ட் க்ளோ. நீங்கள் வந்து வெறும்னு ஃபேஸில் மேலே மேலே போடுறதுனால வர க்ளோ வந்து பர்மனண்ட் க்ளோ கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஃபேஸ் வாஷு. அடுத்தது வந்து நான் வந்து குங்குமப்பூ, சந்தனம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் போட்டு வந்து ஒரு ஃபேஸ் க்ரீம் தயார் பண்ணி, இது வந்து நைட் க்ரீம், நாட் டே க்ரீம். டேயாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. நைட் க்ரீம் இதில் வந்து கொஞ்சம் எடுத்தாலே போதும். இது பாருங்கள், இவ்வளோ எடுத்தாலே போதும். இதுலேயே வந்து ஒரு ஜில்லுப்பு தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதை எடுத்து இப்படி டாட் டாட்டு வச்சா போதும். இங்கே பாருங்கள், இப்படி டாட் டாட்டாக நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சோப்பை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை வந்து இப்படி டாட் மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஜஸ்ட் ரப் பண்ணி விட்ருங்க போதும். இது எப்படின்னாக்கா ஒரு நல்ல மனமும் இருக்கும், உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும், ஸ்மூத்னஸ் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு, ஸ்மூத்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ரிங்கிள்ஸ் போகும், அப்புறம் ஃபேஸில் இருக்கிற அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கே கண்ணுக்கு தெரியாமல் நிறைய மார்க்ஸ் இருக்கும், அந்த மார்க்ஸ் எல்லாம் போயிடும் உங்களுக்கு. இதில் வந்து எல்லா விதமான இதுவும் இருக்குது, ஃபேஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டைட்னஸ் கிடைக்கும். ஒரு நல்லா பார்த்தீங்கன்னாக்க ஃபேஸ் இவங்க ஏதோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு இருக்கும். இமீடியட்டு இன்ஸ்டன்ட் க்ளோலாம் கிடைக்கிறதெல்லாம் கெமிக்கல் கலந்தது. இது வந்து நிதானமாக நல்லா அழகாக இருக்கும். காலம்பரே பார்த்தீங்கனாலே ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்னஸ் வேறு, வெறும்னா அப்படியே பேட்சாக ஒயிட் ஆகிறதுங்கிறது வேறு. ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஸ்கின்னு பார்த்தாலே நல்லா வந்து ஒரு ஸ்கின்னுக்கு வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கு, இவங்க என்னமோ நல்லா ஏதோ சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அந்த மாதிரி மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் இருக்கும். ஓகேங்களா? அதோ இது இது நாலும் சேர்ந்து தான் உங்களுக்கு, அதாவது வந்து சோப்பு, இந்த க்ரீம், நைட் க்ரீமு, ஃபேஸ் பேக்கு, இந்த இது ஃபேஸ் வாஷு, இது நாலும் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு செட்டு. இது வந்து பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு தயார் பண்ணி கொடுப்பேன், பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு தயார் பண்ணி கொடுப்பேன், ஜென்ரலாக மெயின்டெனன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் தயார் பண்ணி கொடுப்பேன். இது வந்து உங்களுக்கு சோப் வந்து 300 ரூபீஸ் ஆகிறது, ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு 125 கிராம்ஸ் வந்து 1000 ரூபீஸ் ஆகிறது, ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு இது சும்மா சின்னதில் தான், இது இவ்வளோ தான் அது பண்ண முடியும். எனக்கு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நிறைய போட்டு அப்பக்கூடாது, அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் அவ்வளோ இருக்காது. கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து 500 ரூபீஸு. இந்த நைட் க்ரீம், குங்குமப்பூ க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, குங்குமம் சந்தனம் எல்லாம் போட்டு பண்ணிக்கிற க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 1000 ரூபீஸு. இந்த செட்டு வந்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு இன்டர்னலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதை தவிர நீங்கள் வந்து ஹேருக்கு, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, இளநரைக்கு, வயிறு உபசத்துக்கு, முட்டி வலி முழங்கால் வலிக்கு, பிசிஓடிக்கு, இந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் கஷாயம் பவுடரோ இல்லைன்னா ஆயில் பேக்கு ஷாம்பு எல்லாமே எங்கிட்ட இருக்குது. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். எனக்கு கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 9248068899, இன்னொரு நம்பர் 9542278899. இது வந்து ஜென்ரலாக வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நானே வீட்டில் தான் தயார் பண்ணுவேன். ப்யூர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு, இல்லை எந்த விதமான மிக்சிங்கும் கிடையாது. உங்கள்கிட்ட நான் கொடுத்த உடனே நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 100% வந்து நீங்கள் கெமிக்கல் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் யோசிக்கலாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கேன்ட்டு. ஆனால் எக்ஸ்பென்சிவாக ஒரு ஜாஸ்தி குவான்டிட்டி கொடுத்து உங்கள்கிட்ட ஒன்றும் ரிசல்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நல்ல குவாலிட்டியோடு நான் வந்து கொடுப்பேன் உங்களுக்கு. உங்களோட கன்சல்ட் பண்ணி தான் கொடுப்பேன். நானே தான் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுவேன். ஃபோன் நீங்கள் பண்ணாலே நான் தான் எடுப்பேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைங்கிறத கிளியராக சொல்லுங்கள். இதை தவிர ஆன்மீக பொருட்கள், எனர்ஜைஸ் பண்ண ஆன்மீக பொருட்கள் ஏதாவது வேணும்னாக்க, உங்களுடைய ராசி நட்சத்திரம், வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா கூட, யாராவது ஏதாவது பிரச்சனைனா கூட, நீங்கள் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. 100% வந்து உங்கள் பிரச்சனையை வந்து நான் தீர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஆன்மீக பொருள் வந்து நான் இது பண்ணி கொடுப்பேன். எல்லாமே பூஜை பண்ணி எனர்ஜைஸ் பண்ணினது வீட்டில் வச்சு நீங்களும் கண்டினியூ பண்ணிங்கனாலே போதும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9248068899, இன்னொரு நம்பர் 9542278799. நன்றி, வணக்கம்.